strands, I hope my strands are good. Strands, take care of yourself, everyone. Language is based on skills. Isn't it, Strands? Yes, very good. So, Strands, answer me the following questions How many language skills are there, and what are the language skills? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இரண்டு விழா வினாக்களுக்குமான விடையை நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே ஸ்டெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எந்த ஸ்பீடியோ ஆர் கோயிங் டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டம் ஒன் யூனிட் டூ லெட்டர் ஸ்பீக் அண்ட் லெட்டர் ரீட் ஓகே நான் வியாக் குவிங் டூ பேசினா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டின் லெட்டர் ஸ்பீக் ஸ்டூடெண்ட்ஸ் லெட்டர் ஸ்பீக் இன் தமிழ் வாங்க பேசலாம் வாங்க பேசலாம் பகுதியை நம்ம தமிழ்லையும் பார்த்துருக்கோம் இல்லையா ஸ்ரெண்ட்ஸ் யஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸை தான் நமக்கு இங்கே லெசனாக கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் ஸோ நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி இங்கிலீஷை பயன்படுத்தி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸை தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம லேர்ன் பண்ணுறோம் தட் இஸ் யூஆர் லேர்ன் இன் தி செக்ஷன் டு ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க நமக்கு இங்கே ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம் வாங்க ஸ்டுண்ட்ஸ் சி ஹவு தே ஸ்பீக் அட் திஸ் சுச்சுவேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஸ் இஃப் ஆர் இன் த சுச்சுவேஷன் ஓகே ஸ்டெண்ட்ஸ் அதாவது இந்த சுச்சுவேஷனை பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க அதுபோல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் இந்த சுச்சுவேஷனை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இது ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் மா ஐ எம் ஹோம் வே யூ ஐ எம் அந்த கிச்சன் ஐ ஆம் ஸோ ஹங்க்ரி வாட் இஸ் தட் டு ஈட் ஐ ஹாவ் மேட் யுவர் ஃபேவரட் கொழுக்கட்டை வாவ் வேர் இஸ் இட் வேர் இஸ் கொழுக்கட்டை இட் இஸ் தேர் பட் யூ லுக் டர்டி கோஷன் ஆப் I wash my hands later first you give to me no go and change your uniform ma i changed my uniform now give me the delicious kurkati good boy now you can have it the kurkati is yummy thank you ma you're welcome strands in the situation like you know use sentence is learning a it's so simple and ஈஸிய சென்டென்சஸ் டு ஸ்பீக் இல்லையா ஸ்டெண்ட்ஸ் அதாவது அம்மாவும் அவங்களுடைய சன்னும் பேசுகிறாங்க அதாவது சன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறதுக்கப்புறம் அம்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க அம்மா சொல்கிறாங்க நான் கிச்சனில் இருக்கேன் அம்மா நான் ரொம்ப பசியாக இருக்கேன் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அம்மா சொல்கிறாங்க ஐ ஹாவ் மேட் யூ அ ஃபேவரட் கொழுக்கட்டை உனக்கு ரொம்ப பிடித்த கொழுக்கட்டையே செய்து வச்சுருக்கேன் அதுக்கு சன் சொல்கிறாங்க வாவ் இட் சிட் இஸ் கொழுக்கட்டை எங்கே இருக்குது எங்கே கொழுக்கட்டை இருக்குது அதுக்கு அது இங்கே தான் வச்சுருக்கேன் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கே முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சன் நான் அதை ஆன்ஸெல்லாம் அப்புறமா வாஷ் பண்ணிக்கிறேம்மா ஃபஸ்ட் நீங்கள் எனக்கு கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா சொல்கிறாங்க நோனோ கொடுக்க மாட்டேன் நீ முதல்ல போயிட்டு உன்னோடய யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டெண்ட்ஸ் அப்புறம் உடனே சன் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா நான் யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு கொழுக்கட்டை கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க வெரி குட் பாய் அம்மா அவங்கள பாராட்டிட்டு கொழுக்கட்டையை கொடுக்குறாங்க அதன் பிறகு சன் கொழுக்கட்டையை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அம்மா ஸோ ஹெம்மி அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க ஸோ மதர் யுவர் வெல்கம் ஸோ ஸ்டேண்ட்ஸ் இது நம்ம டெய்லி நம்ம அம்மா கிட்டே பேசக்கூடிய தான் இல்லையா ஸ்ட்ரெண்ட்ஸ் எஸ் அதை நம்ம இந்த மாதிரியான சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸை யூஸ் பண்ணியும் பேசலாம் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் இன் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நாம் இதே சேம் சென்டென்சஸ் சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் இல்லாமல் இன்னும் சில கீ நோட்ஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் சுச்சுவேஷன் ஐ ஃபீல் ஹங்க்ரி

இந்த மூணு சென்டென்சஸ்க்கும் சேம் மீனிங் தான் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேன் ஐ கிவ் கேன் ஐ ஹாவ் சம் ஸ்நாக்ஸ் வாஷ் யூர் ஹேண்ட்ஸ் டூ யூ ஹோம் ஒர்க் ஸோ ஸ்ரெண்ட்ஸ் தீஸ் ஆர் த சிம்பிள் சென்டென்சஸ் டு ஸ்பீக் ஓகே ஸ்டுண்ட்ஸ் இல்லைடா ஸ்பீக் செக்ஷனில் நாம் பார்த்த இந்த சுச்சுவேஷனும் அதற்குரிய சென்டென்சஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் வீட்டில் இங்கிலீஷில் பேச முடியும் ஸ்ட்ரெண்ட்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் வெரி குட் என்னோடய குழந்த வந்து இங்கிலீஷில் ரொம்ப நல்லா பேசலாம் அப்படின்னு அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் ஓகேவா ஸ்டெண்ட்ஸ் ஸோ ப்ராக்டிஸ் இட் வெல் டு கீப் ப்ராக்டீஸ் ஓகே வெரி குட் ஸ்டெண்ட்ஸ் ஸ்டெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது லெட்டர்ஸ் ரீட் ஸ்டூடண்ட்ஸ் ரீடிங் ஆல்சோ ஏ ஸ்கில் இன் அவர் லாங்குவேஜ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நான் வி ஆர் கோயிங் டு பேசினா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் லெட்டஸ் ரீட் Let us read the story. story Paklam, the former and his daughters. Stance first, I will read the story. Listen carefully, all of you. The former and his daughters. In the village of Manipuram, there lived a wealthy farmer. He had three daughters. All his daughters were married and living their life happily. The father was getting old. He wanted to distribute his wealth to his daughters but he wanted to know what responsibility he could give to each of his daughters he called all his daughters and gave each of them a bag of millet he asked them to use grains in the best way possible and then come back to him after one year after one year the daughters came back to the father's house the father welcomed all of them first he called the elder daughter and asked about what she had done with the grains given to her she replied father i fed those grains to flock of birds that i saw on my way back to home then the father called the second daughter and asked the same she replied father i thought those grains were curd so I, I mixed those with other grains kept for community food service so that everyone could have it after this the third daughter came the father asked her about the grains she said father i don't have those grains with me now i need two bullocks and men to get the grains Father was confused and asked her, Why do you need bullocks and men to bring the grains here? The daughter smiled and replied, I sowed those grains and now it has grown as crops. So I need a bullock cart and men to harvest and bring back the grains. Father was happy to know that she used the grains wisely. ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் அர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ஸ் இ டிஸ்ட்ரிபியூட் இஸ் அதர் வெல்த் ஈக்குவலி அமோங் த அதர் டூ டாட்டர்ஸ் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் மிஸ் ரீட் பண்ணும்போதே இது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் ஓகேவா என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு விவசாயியும் அவருடைய மகள்களும் இதுதான் நம்முடைய ஸ்டோரி டாபிக் ஓகேவா ஸ்ட்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி மணிபுரம் அப்படிங்கிற வில்லேஜில் நடக்குது அங்கே அந்த கிராமத்தில் ஒரு வெல்த்தியான ஃபார்ம் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு மூன்று மகள்கள் இருந்தாங்க அந்த மூன்று மகள்களுக்கும் அவர் திருமணம் செஞ்சு வைத்துட்டார் அவங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம விவசாயிக்கு வயதாகிட்டதுனால அவர் தன்னுடைய சொத்துக்களை தங்களுடைய மகள்களுக்கு சரியாக அதாவது ஆப்டான சொத்துக்களை பிரித்து தரணும் அப்படின்றத யோசித்து அவர் என்ன பண்ணார் மூணு பேரையும் வீட்டுக்கு வர சொன்னார் வீட்டுக்கு வந்ததும் ஒருத்தர்கிட்டையும் ஒரு பேக் ஆஃப் மில்லட் ஒரு நிறைய சோளத்தை கொடுத்து இதை நீங்கள் சிறந்த ஒரு வழியில் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்ட பிறகு இந்த கிரைண்ட்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்கன்றதை ஒன் இயர் கழித்து வந்து என்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அவர்களை அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு ஓராண்டு முடிந்தது அவங்களுடைய மூன்று மகள்களும் தங்களுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க த ஃபார்மா வெல்கம்டு ஆல் ஆஃப் தம் அவரை அவங்க மூணு பேரையும் வரவேற்றார் வரவேற்றுட்டு தன்னுடைய மூத்த மகள் எழுத டாக்டர்கிட்ட கிட்ட கேட்குறாரு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அப்பா நான் ப வழியில் பார்த்த பறவைகளுக்கு அந்த தானியங்களை உணவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது மகள்கிட்ட கேட்குறாரு அதுக்கு இரண்டாவது மகள் சொல்கிறாங்க அப்போ நான் நினைத்தேன் இந்த தானியங்கள்லாம் புனிதமானது அதனால் நான் வந்து அந்த தானியங்களை மற்ற தானியங்களோடு சேர்த்துட்டேன் அதை மக்களுக்கு உணவாக கொடுக்க நான் அதை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எங்கள் டாட்டர்கிட்ட சேம் கொஷின் இந்த ஒன் இயரில் நான் கொடுத்த அந்த தானியங்களை வைத்து நீ என்ன செஞ்சே அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாரு ஃபார்மரு அதுக்கு எங்கே டாக்டர் சொல்கிறாங்க அப்பா என்னோட என்னால் அந்த தானியங்களை இங்கே கொண்டு வர முடியாது இப்போது எனக்கு டூ புல்லக்ஸ் அண்ட் மென் டூ கெட் த கிரைண்ட்ஸ் அந்த தானியங்களை கொண்டு வரத்துக்கு எனக்கு இரண்டு புல்லக்ஸும் அதோட சில வேலையாட்களும் தேவைப்படுறாங்க அப்பா ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் ஏன் நம்முடைய மகள் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பா அவங்க சொல்கிறாங்க கேட்குறாரு அவர் தன்னுடைய மகள்கிட்ட நீ எதுக்காக புல்லக்காட்சும் மென்ஸும் கேட்குற அப்படின்னு அதுக்கு தன்னுடைய எங்கள் டாட்டர் என்ன சொல்கிறாங்க ரொம்பவே புண்ணகச்சிக்கிட்டே தன்னுடைய பதிலை சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த தானியங்களை நான் நிலத்தில் விதைச்சிருக்கேன்ப்பா அந்த பயிர் வளர்ந்து இப்போது நல்லா அறுவடை பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அந்த த பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கு ஸோ அதை நான் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு எனக்கு புல்ல காற்றும் சில வேலையாட்களும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதும் அப்பா யாருக்கு தன்னுடைய நிலங்களை வழங்கணுன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு ஓகேவா ஸ்டான்ஸ் எஸ் சூப்பர் இல்லையா ஸ்டான்ஸ் எஸ் எந்த அளவுக்கு ஃபாதர் சூப்பராக ஒரு டெஸ்ட் வச்சு யாருக்கு எந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா எஸ் உடனே தன்னுடைய நிலங்களை தன்னுடைய எங்கர் டாட்டருக்கு அவர் ஷேராக கொடுத்துட்டாரு மீதி இருந்த சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய மற்ற இரண்டு மகள்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்டாரு ஓகே ஸ்ரெண்ட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லையா எஸ் ஓகே ஸ்வெண்ட்ஸ் நம்ம இந்த ஸ்டோரியோட கிளாஸரி பார்க்கலாம் கிளாசரி அப்படிங்கிறது வந்து நியூ ஒட்ச்க்கான மீனிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸ்வெண்ட்ஸ் எஸ் வெரி குட் ஸோ நம்ம லெசனில் வந்திருக்கக்கூடிய நியூ ஒட்ச்ஸ் என்னென்னு பார்க்கலாம்

வெப்பமண்டல நாடுகளில் வளரக்கூடிய ஒரு தானியம் தான் மில்லட் ஓகேவா அதாவது கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் மில்லட்ஸோட கைன்ஸ் ஓகேவா ஸ்ட்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்கர்ட் ஹோலி புனிதமான ஹார்வஸ்ட் ஈல்டு அறுவடை வைஸ்லி கிளவர்லி மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுதல் ஓகேவா ஸ்ட்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தா லெட்டர்ஸ் ஸ்பீக் அண்ட் லெட் அஸ் ரீட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ அந்த சென்டென்சஸ்லாம் ரிப்பீட்டாக கேட்கும்போது நீங்களும் சேம் ஈஸி அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸை ஃபார்ம் பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லோருக்கிட்டேயும் உங்களாலையும் இங்கிலீஷில் பேச முடியும் ஸ்டெண்ட்ஸ் ஓகே வெரி குட் ஸ்வெண்ட்ஸ் ஸ்டெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் லைக் கொடுங்க நம்முடைய வீடியோ கிளாஸ் ரூம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ லவ் யூ